அப்போ ஒரு ஜாதி மகன் ஒரு ஜாதி அப்படின்ற மாதிரி அப்பன் எஸ்டி ஆ மகன் பிசி பிசி எம்பிசி எம்பிசி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் ஐயா. என் பேர் சொக்கலிங்கம். ம். சொந்த ஊர் பாப்பிரெட்டிப்பட்டிங்க. ம். எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுட்டு பால் சொசைட்டியில் வேலை 26 வருஷம் வேலை செஞ்சேன். சரிங்க. அப்புறம் இருந்து இந்த குருமன் சம்மந்தமாக பள்ளி கொடுத்த பிள்ளைகளுக்கு சர்டிஃபிகேட் வேணுன்றதில் சொன்னாங்க, ஆசிரியர்கள் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி குருமன்சன் பதிஞ்சு இந்த சிலேட்டு புத்தகமாவது இலவசமாக கிடைக்காதாப்பா, நாங்கள்லாம் குறும்புறன்னு உங்களை பதிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், இது நீங்கள் தாசில்தார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க. சிஓ லெவலுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிலையில் அவங்கெல்லாம் கொஞ்சம் வறிய நிலையில் இருக்கிற பிள்ளைங்க, ஒரு ஜாதி, அவங்களுக்கு ஏதோ ஒரு சலுகை இருக்குது, அது குறும்புறன்னு குருமன் சன்னு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்களை பற்றி விசாரணை பண்ணால் ஊரில் அவங்க என்ன ஜாதினா குறும்பு ஜாதி, குறும்பு தெருவு, குறும்பு பசங்க, இப்படி சொல் வழக்கில் குறும்புறன்றது தான் வரும். குறும்பு ஜாதி, குறும்பு தெருவு, குறும்புறன்ட்டு அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் குருமன்சன் பதிஞ்சிங்கன்ட்டு சிஓ லெவலுக்கு சொன்னதாக தாங்க எச்எம் சொன்னார். இது மாதிரி சிஓ லெவலுக்கு இது சொன்னாங்க. இந்த பழக்க வழக்கம், இந்த கன்னடம் பேசுகிறது, தலைமையில் தேங்காய் உடைக்கிறது, அவங்க பெக்குலியராக இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் குளம் அடிப்படையில் பொண்ணு எடுத்துக்குவாங்க, தலைமையில் தேங்காய் உடச்சிக்குவாங்க, இந்த இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி பதிங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு இதை சொல்லியிருப்பாங்க. கொடுத்துருது அப்படி பதிஞ்ச பின்னாடி அவங்க ஹைஸ்கூல் வாழ்க்கை முடிக்கிற வரைக்கும் குருமன்சன் ஸ்கூல் ரெக்கார்டில் தான் பதிவு பண்ணாங்க. வேறு ஒன்றும் பத்திரமா அது இதை வேறு எதுவும் இதெல்லாம் இல்லை. அப்படி பள்ளிக்கூடம் அவங்க ஹைஸ்கூல் அதாவது கிட்டத்தட்ட 89-90 வாக்கில் தாங்க அவங்க ஹைஸ்கூலை 1-2 முடித்து காலேஜுக்கு போகிற நிலைமைக்கு வந்தாங்க. அப்போ தான் சர்டிஃபிகேட் தேவைன்றது எங்களுக்கு அப்போ தான் தெரியும். காலேஜுக்கு தான் தெரியும். காலேஜ் வரைக்கும் எங்களுக்கு சர்டிஃபிகேட்டுன்றது தெரியல. அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு போகிறபோது தாசில்தார் 88 நினைக்கிறேன், 87-88 ஆசிரியர் பள்ளி ஆசிரியர் தலைமை ஆசிரியர்லாம் இருந்தாங்களே அவங்க எப்படி குறும்பர் குறும்பான்னு எழுதக்கூடிய பக்குவம் அந்த அறிவு வந்தது அவங்களுக்கு எப்படி அடிப்படையில் அப்படி எழுதுனாங்க அவங்க? அவங்க உள்ளூர் வாத்தியர்களாக இருப்பாங்க பெரும்பாலும். உள்ளூரில் அந்த ஜாதி பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கோம். அவங்க ஒன்றும் குறும்பு ஜாதி குறும்பனுங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் பறிக்கும் போது குறும்பரன்னு பதிஞ்சிருக்காங்க. சில வாத்தியாருங்க குறும்பான்னு பதிஞ்சிருக்காங்க. சில சிஓ சொன்னார்ன்ற சில எச்சமங்க குறும்பன் சொன்னே பதியலாம், ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கத்தை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கெல்லாம் அப்போ அந்த விவரம் தெரியல. ஏதோ ஒன்று குறும்புரு குறும்பன் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி குறும்பு ஜாதி குறும்பு தேர்வுன்றதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த எச்எம் சொன்னபடி தாசில்தார் குறும்பா எம்பிசி பள்ளிக்கூடத்தில் பூராமே அவங்க குறும்பன் சொன்னால் 1வதுலேருந்து இருக்குது, 5வது அப்போ மறுபடியும் ஹைஸ்கூல் வரைக்கும் அவங்களுக்கு குறும்பான் எம்பிசின்னு கொடுக்குற போது தான் சரி இது குறும்பன் சொன்னால் ஷெட்யூல் ட்ரை பழங்குடிகளில் வருதுன்னு சொல்கிறாங்க, இவங்க குறும்பா எம்பிசின்னு கொடுக்குறாங்களேன்ட்டு 16-8-88 கவர்னர் அலெக்சாண்டர் கிட்ட மனு கொடுத்தேன். இந்த மாதிரி எங்கள் பசங்களை குறும்பா எம்பிசின்னு தாசில்தார் கொடுத்துட்டாரு, இது எது சரின்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு மனு கொடுத்தேன். அதன் பேரில் ஒரு விசாரணை போட்டாங்க ஆர்டிஓ லெவலுக்கு. அவரு விசாரணை பண்ணி இப்படி தான் திரும்ப திரும்ப அந்த பழக்க வழக்கங்கள் சொன்னால் அங்கேயும் ஒரு விசாரணை பண்ணாங்க செக்ரட்டேரியட்லேயும். இந்த இதுதான் சொன்னோம், நம்ம கன்னட தாய்மொழி கன்னடம், குலா அடிப்படையில் பொண்ணு எடுக்கிறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விவரம் அவ்வளோதான். அவங்க டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிற போது கூட எனக்கு அது புரியல. சரி அதுக்கு மாதிரி பத்திரம் அது இது இருந்தால் தானே, பெரும்பாலும் அப்படியெல்லாம் ஆள் அம்பு தான் இருந்தவங்க பசங்க, அந்த பசங்கள்லாம் எங்கள் குடும்பங்களே எல்லாம் மற்றவங்க வீட்டில் ஆடு மேய்க்கிறது, பண்ணையத்தில் இருக்கிறது, வருஷ சம்பளத்துக்கு ஆள் இருக்கிறது, தானியம் வாங்கிக்கிறது, இந்த மாதிரி தான். அதெல்லாம் எங்கள் சொந்த தொழில் கூட ஆடு மேய்க்கிறதெல்லாம் அழிஞ்சு போன பின்னாடி தான் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த சர்டிஃபிகேட் விவரம் அப்போ தான் தெரியும். அப்புறம் கவர்னர் ஆஃபீஸ்லேயே அந்த செக்ரட்டேரியட்லேயே சொன்னாங்க, இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வாங்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லி அப்புறம் விசாரணை போட்டார். விசாரணை அதிகாரியும் பண்ணிட்டு இவங்கக்கிட்ட அந்த பழக்க வழக்கம் இருக்கிறத தவிர டாக்குமெண்ட் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி நாங்கள் வீட்டில் தொடர்ந்து ஜனாதிபதிக்கு அங்கங்கே மனு போட்டு கடைசியாக என்ன ஆச்சுன்னா ஒரு அதிகாரி வந்து விசாரணை பண்ணாங்க ஊர்லேயே, கிராமத்துக்கே வந்தார். அப்போ தான் யார் யார் எந்த குளத்தில் பிறந்தவங்க, எந்த குளத்தில் பொண்ணு எடுத்துக்கிறீங்க, கட்டிக்கிறீங்க, உங்கள் உறவு முறை எங்களோட தூரத்தில் இருக்குது, ஏன் இப்போ குறும்பையாடெல்லாம் இல்லை, கம்பளி நெசவு இல்லைன்னெல்லாம் ஊர்லேயே கேட்டார். ஒரு காலத்தில் வெள்ளாடு மேய்ச்சிக்கிட்டு வனத்தில் இருந்த காலத்தில் அந்த வெள்ளாடு தண்டு வருது, ஏதோ ஒரு வகையில் தான் அழிஞ்சு போன பின்னாடி குறுமையாடை வச்சுக்கிட்டு மேய்ச்சி கம்பளி நெசவு பண்ணாங்க, அது ஒரு கட்டத்தில் தொம்ப நோவு துளு நோவுனா ஆட்டுக்கு நோவு வரும், அது அழிஞ்சு இப்படி செம்பிளியாடு அழிஞ்சு பின்னால் தாங்க அவங்க அப்பா அம்மாரு ஆளம்பு போனாங்க, நாங்கள் அதுக்கு பின்னால் தான் இந்த பிள்ளைங்க படித்தாங்கன்ற விவரம் பொதுக்கு ஜனங்க மத்தியில் அந்த ஐயா விசாரித்தார் ஆர்டிஓ.
அவருக்கு என்ன மனநிலையோ சரியுது, நியாயமாக தான் தெரியுதுன்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 94-95 ஒரு 150-160 சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடியும் ஒரு அதிகாரி வந்து 3 மாதமாக எங்களை பற்றி விசாரணை பண்ணார். ஒரு இடத்துல தலைங்க பிள்ளைகளுக்கு முடி எடுக்கிற விசேஷம் நடந்துச்சு. அகஸ்மாத்தான் அங்கே வந்தவங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தாங்க. அவர் ஏற்கனவே சர்டிஃபிகேட் கொடுத்தவரும் புதுசாக வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவரும் வந்து இதெல்லாம் பார்த்தாங்க. இந்த தலைமையில் தேங்காய் உடைக்கிறது, சாமி வழிபாட்டு இது. அப்புறம் அவரும் பல கோணத்தில் விசாரணை பண்ணார், என்னென்ன தொழில் செஞ்சீங்க, எப்படி இதெல்லாம் அழிஞ்சிச்சு, பெரியவங்கிட்டலாம் விசாரணை பண்ணி. அவர் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் எப்படியோ எழுதி போய் போகிறாரு, நான் விசாரணை பண்ண வரைக்கும் நீங்கள் குருமன்ஸ் தான் அப்படின்ட்டு ஒரு 300 சர்டிஃபிகேட் பக்கமாக கொடுத்துருப்பார். 300 சர்டிஃபிகேட் ஆமாம் ஆமாம். இப்படியெல்லாம் கொடுத்த பின்னால் மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு, ஏதோ போய் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க அப்படி அப்படின்ட்டு. அப்போது சிவகாமின்ட்டு ஒரு அம்மா செக்ரட்டரியாக இருந்தாங்க, அந்த அம்மா விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, அங்கேயும் நாங்கள் போனோம். அவங்களும் சில விவரங்களெல்லாம் கேட்டாங்க, அதில் பிரதானமாக எங்களை விட ஆடியோ கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எதை பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்ட்டு. நாங்கள் அவங்க பழக்க வழக்கெல்லாம் பார்த்தோமா, அந்த பிரதேச ரீதியாக தருமபுரி மலை சூழ்ந்த மாவட்டம், அந்த மலை கிராமங்கள் அடிவாரங்களில் தான் அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் இருந்திருக்குது, பல மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்குது, கால வளர்ச்சியினால அவங்க மற்ற ஜாதியோடு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சொல் வழக்கெல்லாம் அவங்களை குறும்புறு பல இதில் கூப்பிடுவாங்க. அவர் ஏதோ உதாரணம் அவங்க இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி அவருக்கு அதுக்குண்டான விளக்கத்தை சொன்னார். அப்புறம் அந்த அம்மா தான் தெளிவாக சொன்னாங்க, மானுடவியல் துறைன்னு இருக்குது, அவங்க வந்து உங்கள் ஏரியாவில் விசாரணை பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட்டும் உங்களுக்கு தேவைப்படும், அப்போ தான் அந்த விவரமெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அந்த கொடுத்த ஆடியோயாவும் சொன்னாங்க, நீங்கள் அதுக்குண்டான அமைப்புகளை போய் அணுகி செய்யுங்க, ஏன்னா இது ஒரு தேவை தான். சுப்ரீம் கோர்ட்டுன்றது அதுக்கு பின்னால் தான் தெரியும், குமாரி மாதிரிப்பட்டியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, கல்கத்தாவில் வெளியிட்ட மேப், இப்போ நாங்கள் அதை தேடி ஊட்டி மைசூர் இந்த மாதிரி தமிழ் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நானும் ஒரு டீமாக போய் சுற்றிட்டு வந்தோம். அதில் ஊட்டியில் ஜெக்கா பார்சார்ன்ட்டு ஒரு அதிகாரி, அவரும் வந்து நான் விசாரணை பண்ணுறேன் ஆய்வு பண்ணுறேன்ட்டு. அப்புறம் மைசூர்லேருந்து சில ஆவணங்கள் கிடச்சிச்சு, அங்கே தான் ஆல் இண்டியா மேப்பு கல்கத்தாவில் வெளியிட்ருக்காங்க. 1981 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் ஒரு 14,000 பழங்குடிகளை அடையாளங்கள் இருக்காங்க, குருமன்ஸ் பழங்குடிகள்ன்ட்டு. அதில் இங்கே தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 7,350 பேருன்ட்டு அந்த மேப் சொல்லுச்சு, அதில் இருக்குது. சரி, இதெல்லாம் நமக்கு பின்னால் கிடைச்ச ஆதாரம், நாம் குருமன்ஸ் தான்றதுக்கான ஆதாரம். தேடி போகும்போது இந்த ஆதாரங்களும் உங்களுக்கு கிடைக்குதுங்க, பல விவரங்களும் கிடைக்குது. ஏன்னா நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்ததை விட அவங்க தேடி கண்டுபிடிச்ச விவரங்கள் நிறைய இருக்குது. இவங்க வாழ்க்கை முறை எப்படி, வெள்ளாடு குறியாடு செம்மிலியாடு, அப்புறம் அவங்களே விவசாய தொழிலாளிகளாக மாறினது, அப்புறம் அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற பக்கம் இதெல்லாம். சுதர்சன்ன்றவர் ஒரு ஐயா, அவர் வந்து கிராமம் கிராமமாக சுற்றினார் அந்த காலத்தில், எங்களுக்கு அவ்வளோ போதிய விவரம் இல்லைனா கூட அவர் பல விவரங்களை சேகரித்தார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போனோம், அவர்கிட்டையும் பேசணும், அவரும் பல விவரங்களெல்லாம் சேகரித்து நீங்கள் வாங்க தகுதி உள்ளவங்க தான்பா அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி தான் மெட்ராஸ்லேருந்து இங்கே யார் யார் வந்து மானுடவியல் ஆய்வாளர் வந்து இந்த 2, 4, 5 ஆடியோ கொடுத்த பின்னாலே இது டிஸ்பியூட் வந்துச்சிங்க, இதில் சிக்கல் இருக்குதுன்ட்டு. அப்போ தான் டைரக்டர் ஒரு அம்மா கண்ணகி பாக்யநாதன்ட்டு பேர், அவங்க ஒரு குழு போட்டாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து, சுதர்சன் அவர் HOD, ஊட்டி டைரக்டர் ஜெக்கா பார்சாரதி. ஏன்னா இப்போல்லாம் நாங்கள் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், அவங்ககிட்டலாம் போய் இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு எங்களை வந்து விசாரணை பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அம்மா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதில் தான் அந்த மானுடவியல் துறை ஆய்வாளர்கள் வந்தாங்க. அதில் என்கிட்டயே 1 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க, பள்ளிக்கூடத்தில் எப்படி இருந்தாலும் இவங்க கல்ச்சர் ஆஸ்பெக்ட் படி இவங்க குருமன்ஸ் தான் அப்படின்ட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ரெக்கார்டை கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எங்களுக்கு இந்த விவரமெல்லாம் அவங்களே பார்த்தாங்க, இதெல்லாம் உண்மைதான், இவங்களுக்கு வாங்க வேண்டிய கூட்டம் தான்ன்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிச்சு. சரி, இதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்ட்டு அதுக்கு பின்னால் சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். மறுபடியும் ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒரு புது அதிகாரி வந்தால் கொடுத்தவங்க மேலே சும்மாவாங்க, கொடுத்தவங்க மேலே நடவடிக்கைகள் இருக்குது. ஆனால் அவங்க அந்த மகாராஜர் எல்லாமே நல்ல ப்ரமோஷன் தான் போனாங்க, அது விஜயகுமார் ஐயெல்லாம் கலெக்டர் ஆனார். அப்புறம் அமுதா அம்மா இந்த மாவட்டத்தில் கலெக்டராக வந்தபோது தான் இந்த மாதிரிமா கொடுக்குறாங்க, மறுபடியும் நடுவில் நிறுத்திடுறாங்க, எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியுறதில்ல, வர கலெக்டர்களுக்கு தமிழ் தெரியுறதில்ல, நாங்கள் கொடுக்குற விண்ணப்பம் தண்ணீர் தண்ணீர் மேலே குப்பை தொட்டிக்கு போகிற மாதிரி அனுப்பிச்சிட்ருக்குறாங்க, ஏதோ தமிழ் தெரிஞ்ச மகராசி நீங்களாவது இதுக்கு ஒரு முடிவெடுங்க அப்படின்னு கெஞ்சினேன். அதுக்கு ஒரு வாரத்துக்கு பின்னாடி அந்த அம்மா தீர்த்தமலைக்கு போயிருக்கு. தீர்த்தமலைன்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம், தண்ணி
இயற்கையிலே அந்த படிவு பாறைகள் வந்து தண்ணி ஊத்துற இடத்துல வீரபத்திர சாமி ஒன்று இருக்கு. அந்த அம்மா இங்கேயே நான் பேசுகிற போது உங்கள் பழக்க வழக்கம்லாம் என்ன தம்பின்னு கேட்டாங்க, இந்த மாதிரிமா அப்படின்னு சொன்னால், அந்த தீர்த்தமலையில் பார்த்துட்டு தான் அந்த ஆர்டிஓ கண்ணன்ன்றவர் புதுசாக ஒரு அரூரில் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்துச்சு. கண்ணன் இந்த குருமன்ஸ் ஜாதியை சார்ந்தவர் ஒரு தம்பி சொன்னார் இந்த மாதிரி விவரம், இந்த வீரபத்திர சாமி தான் எங்களுக்கு குலதெய்வம், உட்பிரிவு குப்பதப்பா சித்தப்பா அப்படி இப்படிலாம் சொன்னார். நீங்கள் புதுசாக அந்த ஏரியாவுக்கு ஆர்டிஓ வந்திருக்கிறீங்க, நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் தீர விசாரணை பண்ணி கொடுக்கணுன்ற நிலையில் இருக்கிற மாதிரி இருந்தால் கொடுத்துட்டு போயிருங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, அவங்க அடுத்த நடவடிக்கைக்கு நாங்கள் போகிறோன்றாங்க. ஏன்னா இது ரொம்ப பெண்டிங் போட்டுருக்கிறாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றாங்க. அப்புறம் தான் ஆர்டிஓ கண்ணன் வந்து பல கோணத்தில் அவர் ஒரு 10 மாதங்க பல இடங்கள் சென்சஸ்ஸு, மானுடவியல் துறை, கோர்ட்டு நீதிமன்ற தீர்ப்புகள், அதே மாதிரி பல விவரங்கள் அவர் சேகரித்தார். கிட்டத்தட்ட 680 பக்கங்க ஏற்கனவே சொல்லி. இப்போ மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ இங்கே வந்து உங்களை என்கொயரி ஏதாவது பண்ணாங்களா, ஆய்வு ஏதாவது மேற்கொண்டாங்களா? இப்போது இவர் போட்டது தமிழ் மாநில அரசாங்கத்தில் கன்னிக்கு டைரக்டரமாக இருந்தபோது போட்டது ஒரு குழு வந்துச்சு, 5 பேர் கொண்ட ஒரு மானுடவியல் துறை குழு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு குழு வந்துச்சு, இந்த பழக்க வழக்கங்களை பிறப்பு முதல் இறப்பு வரையான சில சடங்குகளெல்லாம் பார்க்கணுன்ட்டு அவங்களும் வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க. இந்த அம்மா பண்ணுற போது கூட அந்த இதெல்லாம் குறிப்புகளெல்லாம் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது கலெக்டர் அம்மா அமுதா அம்மா இருக்கிற போது தான் மறுபடியும் அந்த குழுவை வரவழைக்கிறாங்க. அந்த குழு மறுபடியும் அரூர் பகுதியில், ஏன்னா இங்கே இருக்கிற ஆர்டிஓ கண்ணனும் நான் என்னால் கொடுக்க முடியாது, ஏற்கனவே இருந்தவர் இந்த மாவட்டத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு, இங்கே யாரும் குருமன்ஸ் இல்லைன்னு இருக்கிறாரு, அப்போ ஏற்கனவே சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க, எனக்கு இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்றத கலெக்டர்கிட்ட இது பண்ணி அவங்க மறுபடியும் மானுடவியல் துறையை வரவழைக்காங்க. அப்போ தான் சுமதின்ற ஒரு அம்மா, ஏற்கனவே அந்த அம்மா கமிட்டியில் வந்திருக்காங்க, அந்த அம்மா வச்சு தான் பல மறுபடியும் கிராம கிராமமாக எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அதர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள கூட கேட்டு விசாரணை பண்ணி, மெயினாக அந்த பழக்க வழக்கம் இந்த கல்ச்சரு லைஃபு லைஃப் ஸ்டைல் அந்த வார்த்தைகளெல்லாம் எனக்கு அவங்களுக்கு தான் அதுக்கு பின்னாடி தான் புரியுது. இதெல்லாம் பண்ணி கடைசியில் அவர் ஆர்டிஓவே ஒரு 680 பக்கங்களை ஒருங்கிணைச்சு 680 பக்கங்களை அவர் ஒருங்கிணைச்சார். 10 மாதம் அவர் டைம் எடுத்துக்கிட்டாருங்க. எங்களையும் பல இடங்களுக்கெல்லாம் போய் அங்கே வாங்கிட்டு வாங்க, இதெல்லாம் ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. சரி, எங்கள் லெவலுக்கு தெரிஞ்சதும் சேர்த்தனும், அவங்க லெவலுக்கும் கலெக்டரேட்டில் எதாவது எடுத்துட்டு ஒரு 680 பக்கம் கொண்ட ஒரு ஆவணத்தை இது பண்ணிவிட்டு கோர்ட்டு தீர்ப்புகளெல்லாம் வச்சு சென்சஸ்ஸு தீர்ப்பு மானுடவியல் துறை இதெல்லாம் வச்சு அவர் ஒரு 150 சர்டிஃபிகேட் பக்கமாக கொடுத்தாருங்க. அதை தான் நாங்கள் ஒரு ஆவணமாக தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் எடுத்து வச்சுருக்குறோம். அதில் அவர் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாருங்க, தமிழகத்தின் தலை சிறந்த மானுடவியல் துறை வல்லுநர்கள் இங்கு வாழ்பவர்கள் குருமன்ஸ் பழங்குடி மக்கள் தான் என்று அறுதியிட்டு அறிக்கை செய்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் நான் ஒரு கொள்கை முடிவெடுத்து கொடுக்குறேன்ற மாதிரி அதெல்லாம் வருது அந்த வாசகமெல்லாம். ஏன்னா இவங்க இறந்தவங்க நினைவாக போய் தீர்த்தமலை அல்லது புண்ணிய நதிகளில் நீராடி கல் எடுத்துகிட்டு வந்து நடுவீட்டில் வச்சு அதை கும்பிட்டு அவங்க பேயோ பிசாசோ, செத்து போனவங்க பேயோ பிசாசோ போயிடக்கூடாதுன்ட்டு அந்த கல் கூழாங்கல்ல கொண்டு போய் கோயிலில் வச்சு இறந்தவங்களையே தெய்வமாக வழிபடுற கூட்டம் இவங்க, பெண் தெய்வ வழிபாடு. அதுக்கு முன்னே காட்டு கோயில் காடுகளில் வனத்தை ஒட்டி வாழ்ந்த காலத்துலேயும் இறந்தவங்க நினைவாக இன்றைக்கும் பாருங்கள், சப்பானி கடகால், தீர்த்தமலை அடிவாரத்தில் கூடலூர், வேப்பநத்தம், இங்கே இப்போ ஏப்பள்ளிப்பட்டி தொட்டிலு பீரம்மா, முக்காரெட்டிப்பட்டி பாரூரப்பா, இந்த மாதிரி தலக்கோயில்கள் அந்த இறந்தவங்களுடைய நினைவாக அவங்களையே சாமி சாமியாக கும்பிட்டுக்கிட்டு முடி எடுக்கிறது அந்த மாதிரி நிகழ்ச்சி இதெல்லாம் அந்த அம்மா விசாரணை பண்ணி நேர்லேயும் பார்த்தாங்க. அதுக்கு பின்னாடி தாங்க ஒரு இறுதியான ஒரு முடிவோடு அவர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அப்படியெல்லாம் கொடுத்தோம் மறுபடியும் அவங்க இப்போ கூட பாருங்கள் மனுக்கள் குழுன்ட்டு வந்துச்சு முந்தானேத்துக்கு இங்கே. அந்த மனுக்கள் குழுவும் நான் இப்படி தான் சொன்னேன், ஏற்கனவே 5வது மாதமே மனுக்கள் குழுக்கும் ஒரு மனு அனுப்பிச்சிருந்தேன். சட்டமன்ற மனுக்கள் குழுன்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனு வாங்க கொடுக்கலாம் அனுப்பிச்சிருக்கலாம். நான் அனுப்பிச்சிருந்தேன், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அப்பா வாங்கின சர்டிஃபிகேட் இப்போ பிள்ளைங்க வாங்க முடியுதுல, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வாங்கின சர்டிஃபிகேட் இன்னொருத்தர் வாங்க முடியல, அதிகாரிகள் வேணும்னு எதையாவதுன்னு பேசுகிறாங்க, 50க்கு முன்னாடி ஆவணம் கொண்டுட்டு வா, இவங்ககிட்ட எதுவும் ஆவணம் இல்லை, நான் பள்ளிக்கூடத்தில் பார்த்தா குறும்பருன்னு இருக்குது, குறும்பான் பதிஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஐயா வந்து அடிவ ஐயா பள்ளிக்கூடத்து ரெக்கார்டெல்லாம் எங்களுக்கு பெருசாக இல்லை, நாங்கள் விசாரணை பண்ணுற அதிகாரியினுடைய திருப்தியிலையும் உண்மையான தன்மையிலையும் நாங்கள் முடிவு பண்ணுறோம்னு அவங்க சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க சில பேர் வேணும்னு இது ஏதோ ஒரு இதை கெடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த மனுக்கள் குழுவில் கூட சொன்னேன்,
பல்வேறு ஆவண ரீதியாக இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஆல் இண்டியா மேப்பு, கல்கத்தாவில் வெளியிட்ட மேப்பு, அதில் இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுது. அது இன்னொன்று என்னென்னா, ஒரு கலெக்டர் ஐயாவே இங்கே சப் ஆர்டிஓவாக இருக்கிற போது, ஆர்டிஓ இல்லை கலெக்டருக்கு இங்கே வந்து ஆர்டிஓவுக்கு பேர் சப் கலெக்டர், அவர் நீலகிரியில் தான் குருமன்ஸ்னு சொல்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐயாக்கிட்ட அவருக்கு தெரியாமே இருக்கும். நானும் கிட்டத்தட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா உங்ககிட்ட இருக்குங்கய்யா, உங்கள் அலுவலக குறிப்பில் இருந்து தான் நான் இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா, அவர் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றார். இல்லைங்க, நீலகிரியில் தான் குருமன்ஸு. நானும் கெஞ்சேன், ஐயா நீலகிரியில் முள்ளு குறும்புரு, ஜேனு குறும்புரு, காடு குறும்புரு, பெட்ட குறும்புருன்ட்டு சொல் வழக்கில் குறும்புருன்னு தான் அவங்களையும் கூப்பிடுறாங்க. குறும்பாசன்னாங்க கொடுக்குறாங்க. அது 17வது அட்டவணையில் இருக்குது. எங்களை 18வது அட்டவணையில் அட்டவணைப்படுத்தி தான் இங்கேயும் அவங்க ஆய்வுகளெல்லாம் குறுமன்ஸ்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு புரியல, அது புரிஞ்ச மாதிரி தெரியல. எனக்கு இது ரொம்ப வேதனையாக போச்சு. என்ன ஒரு ஐஏஎஸ்ஸு குருமன்ஸு நீலகிரியில் தான் இருக்கிறாங்க, குறும்பாசு அங்கே இருக்கிறதும் இங்கே குருமன்ஸ் இருக்கிறதும் புரியல தெரியலங்களுக்கு. அப்புறம் அதுக்கு பின்னாடியும் பல அதிகாரிங்கிட்ட அணுகணும் போது, பழைய கலெக்டர் செஞ்சால் நான் அதை ஏற்றுக்க முடியாது, பழைய ஆர்டிஓ சொல்கிறது நான் ஏற்றுக்க முடியாது, இப்படி தான் சொல் வழக்கம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அலட்சியப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸ்டேட் லெவலில் ஸ்க்ரூட்டினி கமிட்டியில் கூடங்க, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ரெக்கார்டையோ அல்லது சொல் வழக்கில் அவங்க குறும்பு ஜாதி, குறும்பு தெரு, குறும்புறன்னு கூப்பிட்டு சொல் வழக்கில் கூப்பிட்றதை வச்சு முடிவு பண்ணல. அவங்களுடைய வாழ்நிலை, கல்ச்சர், கலாச்சார நீதிப்படி அவங்க குறுமன்ஸ் தான் முடிச்சிருக்காங்க. ஸ்டேட் லெவல் கமிட்டியில் கூட இத்தனை ஆவணங்களும் இருந்து இன்னும் நாங்கள் அலமோதிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, இவ்வளவு ஆவண ரீதியாக ஒரு நிலை ஜாதி அது ஆவணப்படுத்தின இடத்துல இன்றைக்கி இருக்கிறவங்க அலங்கோலப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்க திரும்பி பார்க்குற இடத்துல அரசாங்கமும் இல்லைன்றதே எங்கள் வேதனை. எல்லோரும் நீதிமன்றத்துக்கு போனால் ஒன்று பாருங்கள், சமீபத்தில் அப்பா வாங்கியிருக்கிறான், மகனுக்கு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணால் உறவு முறை கேட்குறாங்க. அந்த உறவு முறைக்கு நீதிமன்றத்தில் போய் ஆணை வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும், ஆர்டர் வாங்கிட்டு வரும். இது எவ்வளோ கொடுமை பாருங்கள், மகனுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. நாங்களும் நொந்து நூறாக போயிட்டுருக்குறோம், என்னடா பண்ணுறது. இது அரசாங்கத்தினுடைய பலகீனமாக இல்லை அதிகாரிகளுடைய, எல்லோரும் கோர்ட்டுக்கும் போக முடியாது, முடியாது, எத்தனை பேர் போக முடியும். ஆமாம், இல்லை இவ்வளோ ஒரு சாதாரண பிரச்சனைக்கு கோர்ட்டு ஏன் போகணும்? இது ஒரு நிர்வாக ரீதியாக முடிக்க வேண்டிய பிரச்சனை தானே. இது ரொம்ப ஒரு மன உளைச்சலான இதாக கொண்டாந்து எடுத்துலேயுமே இவன் மகன் தான், இவன் அப்பன் தான் ஏற்றுக்கிறாங்க. எல்லா சர்டிஃபிகேட்லையும், ஆதாரில் இருந்து, ரேஷன் கார்டில் இருந்து எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த ஜாதி சான்றிதழ் கொடுக்குற இடத்துல மட்டும் இவ்வளோ கவர்மெண்ட் ஆவணங்கள் இருந்தும் இந்த ஜாதி சான்றிதழ் கொடுக்குற இடத்துல நிறுத்துறாங்க. ஆமாம், இந்த பழங்குடியினருன்ட்டு நாங்கள் கூட முதல்ல ஆரம்பத்தில் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னால் மலைவாழ் மக்களாக தான் இருக்கணும், நாமே இதை ட்ரை பண்ணணும் அப்படின்ற கூட நான் ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தேன். ஆனால் மலைவாழ் மக்கள் வேறு, பழங்குடிகள் வேறன்றது பல்வேறு அனுபவங்கள் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே இதை பற்றி புரிதலோட தெரிஞ்சிக்கலாம் போகலாம், இன்னமும் நான் ஒரு தெரிஞ்சுக்கிறேன். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் தான் பேசுகிறாங்க. ஆனால் பொதுவாக இது வாங்கக்கூடிய தகுதி உள்ள கூட்டம்ன்றது இறுதிப்படுத்தி முடிவு பண்ணியிருக்காங்க. அது ஆவண ரீதியாக அதை செயல்படுத்தலாம் அதானுங்க. காரணம் புரிதல் இல்லாதது அல்லது வேணும்னு. என்ன இவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்தா வேலை? இப்போ யாருக்கும் வேலை கிடைக்கிறது சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் என் ஜாதி நான் என்னன்னு சொல்லணும்ல, நான் ஒரு ஜாதின்ட்டு, அப்போ ஒரு ஜாதி, மகன் ஒரு ஜாதி அப்படின்ற மாதிரி. பிசி, எம்பிசி, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அங்கே யாருன்னு தான் கேட்க போனோம். அப்படி கேட்க போகிற இடத்துல பல்வேறு ஆவண ரீதியாக, ஆதார ரீதியாக தான் நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அதிகாரிங்க. இது நாங்களாக ஒரு அதிகாரியை எடுத்து சொல்லி இது பண்ண முடியாது. நீங்களாக ஆய்வு பண்ணீங்க, பல்வேறு இதங்களை ஒருங்கிணைச்சிருக்கிறீங்க, அடையாளப்படுத்துறீங்க. இவங்களுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு எங்களை மறுபடியும் அலங்கோலப்படுத்துறீங்கன்றது என்னுடைய இது ஆதங்கம். மாண்புமிகு நீதிமன்றங்களின் தீர்ப்பு வெறும் காகிதத்தில் மட்டுமே இருக்கிறது. இல்லை, சில நேரத்தில் நீதிமன்ற தீர்ப்புகள் இல்லைன்னா கூட நான் அங்கே காணாமல் போயிட்டுருப்போம். உதவி இருக்குது, நீதிமன்றங்கள் தான் சரியான இடத்துல சரியான இதை இது பண்ணியிருக்குது. ஆனால் என்னன்னா, அந்த நீதிமன்ற தீர்ப்புகளையே சில நேரத்தில் அதிகாரிகள் எடுத்துக்கிறது இல்லை. அதுதாங்க. ஆமாம், நீதிமன்றம் கொடுக்குற அந்த தீர்ப்பு அதிகாரிகள் முன்பு அது வெறும் காகிதமாக. ஆமாம், ஆமாம், ஆமாம். அது ஒரு ஆர்டிஓ சுப்ரீம் கோர்ட்டே சொன்னால் கூட நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு அவர். அப்புறம் மனித உரிமைகள் ஆணையம் அது இது போட்டு பல விசாரணைகள்லாம் பண்ணி அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனார். இது எல்லாத்தாலையும் வாங்க முடியாதுங்க, அலைய முடியாது. அவங்கவுங்க அன்னாடும் தினம் கூலிக்கு அதுக்கு இதுக்கு போகிறவங்க ஒரு முன்சிபு கூட்டு போனாவே ஒரு 8 நாள் நடக்க வேண்டியதாக இருக்குது.
அவர் ஏதோ ஒரு வேலையை போயிடுவார். அதுக்கு மேலே ஆர்ஐ இருக்கிறாரு, தாசில்தார் இருக்கிறாரு, ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் அலையிறது பெரிய வேலை. இந்த அலைச்சலுக்கு வேணால் எம்பிசினா ஈஸியாக கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மனநிலையை உருவாக்கிட்டாங்க அதிகாரிகளே. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு படிக்கணும், அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிறதும் அவங்க 2-3 வருஷம் ஆகிடும், 5-10 வருஷம் கூட ஆகிடுது. அப்போ படிப்பு என்ன ஆகுதுன்ட்டு அவங்களும் எம்பிசின் கொடுக்கறதுக்கு ஈஸியாக கொடுத்துட்றாங்க. இது யாரா இந்த தொல்லைக்கு ஈடாகிறது, லேட் ஆகுது, பள்ளிக்கூடம் கேட்டு போயிருந்து எம்பிஷன் வாங்குறாங்க. இது திணிக்கப்படுதுங்க, ஒரு யதார்த்தத்தை மறைச்சு. நீ எஸ்டியா இருந்தாலும் உனக்கு எம்பிசி தான் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க, திணிக்கப்படுது. கூட நீதிமன்றத்திலேயே ஒருத்தர் வந்து தன்னை குளிச்சு கொண்ட சம்பவம் இப்ப சமீபத்தில் நடந்தது, பேப்பர்ல பார்த்தேன். அதுக்குள்ள என்னன்னா ஆதங்கம், நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துறாங்க, நம்ம நீதிமன்றத்தை பத்தி தவறா பேசக்கூடாது, அதை விமர்சிக்க கூடிய இடத்துல நம்ம இல்ல. இருந்தாலும் நமக்கு கடைசியாக இருக்கிற ஒரே ஆதரவு நீதிமன்றம் தான். அப்போ மாண்புமிகு நீதிமன்றம், நீதி அரசர்கள் வந்து தங்கள் கொடுத்த அந்த ஆர்டரை வந்து கடைசி வரலாம் அவங்க அரசு ஊழியர்கள் செயல்படுத்தினாங்களா அப்படின்னு பார்த்து செயல்படுத்தாத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த மாற்றம் ஏதாவது நிகழ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீதிமன்றம் தான் இதில் இறுதி தீர்வாக ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, அதிகாரிகளும் அரசாங்கமே இதை செஞ்சுக்கலாம், நீதிமன்றத்துக்கு கிட்ட கூட அவங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இவங்க புரிதல் இல்லாததுனால தான் நீதிமன்றத்துக்கு, அதாவது பாருங்கள், வாரிசு இது உறவு முறை சார்ந்திருக்கு நீதிமன்றத்துக்கு போய் வாங்க வேண்டியதாக இருக்குதுங்க. இது கொடுமை இல்லையா? அப்போ எதுக்கு நம்ம அரசாங்கம் ஜனநாயகம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? சரி, அரசு வந்து இதில் ஒரு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இது வந்து விடியல் முரசு பழங்குடியின மக்களின் விழிப்புணர்வு பதிவாக நாம் கொண்டு போய் கட்டுக்கிறோம். 36 பழங்குடியினரை பற்றி நம்ம பேசணும், அவங்களோட உரிமைகளை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக விழிப்புணர்வு பதிவாக மட்டுமே இதை நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். ஐயா, நீங்கள் ரொம்ப நன்றிங்க.